Hi everyone, நான் உங்கள் பிரபாகரன் ஃப்ரம் ஹை காம்டெக். லாஸ்ட் வீடியோவில் 3D மாடல்ஸை பற்றியும் மார்ஃப் டிரான்சிஷன் எஃபெக்டை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அது கட்டாயமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அந்த வீடியோவில் 3D கிளாஸ், 3D போர்டு அப்படின்ற கான்செப்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அழகாக அப்படி 3D போர்டை ப்ரொஜெக்ட் பண்ணி எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அந்த 3D போர்டை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிரியேட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கட்டாயமாக நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு க்ரீன் ஃப்ளாட் இமேஜை கூகுளில் இருந்தோம். 3D போர்டு மைக்ரோசாஃப்டோடைய ஆன்லைன் 3D மாடல் ஸ்டோரில் இருந்தோம். எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். எஸ், தேவையான ஆப்ஜெக்ட் எல்லாம் ரெடியாக இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லைடை நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் லைட் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதையே பேஸாக வச்சுக்கிட்டேன். இதில் உள்ள ஆப்ஜெக்டையே யூஸ் பண்ணி செகண்ட் ஸ்லைடை நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லைட் இருக்கிற ஆப்ஜெக்டையே செகண்ட் ஸ்லைடில் மூவ் பண்ணி சைஸை மாற்றி கண்டென்ட்டையும் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணும்போது மார்ஃப் ட்ரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகாக ஒர்க் ஆகும். ஸோ இதில் இருக்க ஆப்ஜெக்டை யூஸ் பண்ண பாருங்கள். புதுசாக ஏதாவது ஆப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா அனிமேஷனை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் உள்ள அதே ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி செகண்ட் ஸ்லைடை மாடிஃபை பண்ண போகிறோம். இதை டூப் எடுத்துக்கலாம். டூப்ளிகேட் ஸ்லைட். தேர்ட் ஸ்லைடையும் இதே மாதிரி கிரியேட் பண்ணிடலாம். டூப் எடுத்துகிட்டு அதே ஆப்ஜெக்டை மாடிஃபை பண்ணிடலாம்.
அடுத்த ஸ்லைடையும் இதே மெத்தடில் டூப்ளிகேட் எடுத்துட்டு இதே மாதிரி மாடிஃபை பண்ண போகிறோம். எல்லா ஸ்லைடும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டிசைன் மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கிடையாது, ஃபினிஷிங் டச் வேணும் இல்லையா. எஸ் மறக்காமல் எல்லா ஸ்லைடையும் செலக்ட் பண்ணி மார்ஃப் ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்டையும் கேரக்டர் வைஸ் அந்த மூமெண்ட்டையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. எல்லா ஸ்லைடையும் செலக்ட் பண்ணி மார்ஃப் அப்ளை பண்ணியாச்சு. கூடவே இந்த எஃபெக்ட் ஆப்ஷனில் போயிட்டு கேரக்டர்ஸ்ன்றதையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. குட் ஜாப். இப்போ நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். நம்ம கிரியேட் பண்ண இந்த டிசைன் இந்த ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு ப்ரிவியூ பண்ணி பார்த்துடலாம். F5 என்ற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூல் கெட் ப்ரிவியூ, ஸ்லைட் ஷோ ப்ரிவியூ. அந்த போர்டுடைய மூமெண்ட் பார்த்தீங்கன்னா அழகாக மூவ் ஆகும், டெக்ஸ்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக ஒரு அனிமேஷன் எஃபெக்டோடு அது ப்ரெசன்டபிளாக இருக்கும். அமேசிங்கான ப்ரெசன்டேஷன் ரெடி, ரைட். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்கவும் மறக்காது. ஃப்யூச்சரில் நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது கட்டாயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பர். மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஷேர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. See you in the next video. Thanks for watching.